Hi friends, ellorkum vanakkam. Welcome back to Thalaivaazhai Tamil Kitchen. Innikku namma channel la enna video paakka porona? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கொழுக்கட்டை வீடியோ தாங்க. இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா, அதனால் நான் இன்றைக்கி வந்து அஞ்சு வகையான கொழுக்கட்டையை நான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு வீடியோலேயே வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அஞ்சு கொழுக்கட்டையுமே பார்த்திங்கன்னா வந்து வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், பசங்களுக்கெல்லாம் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். கொழுக்கட்டைனாலே வந்து பசங்களுக்கு பிடிக்கும், வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நம்ம வந்து வேறு வேறு மாதிரி வந்து அங்கே செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பிகினர்ஸ்க்கு ரொம்ப வந்து அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கொழுக்கட்டை பண்ணுறீங்க அப்படின்னா கூட வந்து அங்கே சூப்பராக வந்துடும். நான் வந்து எல்லாமே வந்து இங்கே டிப்ஸோடு வந்து சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அங்கே சூப்பராக வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கடையில் வாங்கினா அரிசி மாவில் தாங்க நான் இன்றைக்கி வந்து எல்லா கொழுக்கட்டையுமே வந்து அங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து அங்கே ஈஸியாகவே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தலைவாழை தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து இனிப்பு பிடி கொழுக்கட்டை. அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப் போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான், நீங்கள் வந்து அதுலேயும் பண்ணலாம், இல்லை வந்து வீட்டில் வச்சுருந்த மாவுலேயும் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்து சிம்மில் வச்சுட்டு வந்து வறுத்துக்க போகிறேன். நீங்கள் இது மாதிரி வந்து வறுத்துட்டு வந்து கொழுக்கட்டை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறினதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு அந்த சூடாக இருக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து உங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்து தனித்தனியாக வந்து தெரியும், இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வந்து கையில் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடாகிட்ருக்கோம் மாவு, அந்தளவு இருந்தால் போதும். அதுதான் வந்து கரெக்டான பதம். வறுப்பட்டுடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாமும் எடுத்து நான் வந்து அங்கே வறுத்துக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா வந்து செவக்க வறுத்துக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நெய்யில் வறுத்து நம்ம இதை வந்து பவுடர் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு கூட வந்து பிசைய போகிறோம். வறுத்தாச்சு நல்லாவே. இப்போது இது வந்து எடுத்துடலாம். இது நல்லா வந்து ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கே மிக்சியில் சேர்த்துட்டு வந்து ஒன்றும் பாதியமாக குறை குறைன்னு வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக பண்ணாமல் நம்ம வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா அது கொழுக்கட்டை வந்து சாப்பிடும் போது வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் வந்து ஒரு கப் வெல்லம் நான் வந்து கரைச்சிக்கிறேன். அதே கடாயிலே வந்து ஒரு கப் மாவுக்கு வந்து அங்கே ஒரு கப் எடுத்துக்கிறேன் வெல்லம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கப் மாவுக்கு வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து சேர்த்துட்டு வெல்லம் நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை வந்து அங்கே அங்கே வடிகட்டிக்கலாம். அதுக்குள்ளே நான் இதை வந்து குறை குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது கூடவே ஒரு நாலு ஏலக்காயும் வந்து சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. வெல்லம் பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன், வடிகட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிப்போம். ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து அங்கே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வெல்லம் தண்ணி நம்ம வந்து சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ நம்ம வந்து குறை குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த பாதாமும் முந்திரியும் இருக்கும் இல்லையா, அதை வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். எப்பையும் நம்ம வந்து தேங்காய் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து முந்திரியும் பாதாமும் வந்து நெய்யில் வறுத்துட்டு வந்து குறை குறை நரைச்சி வந்து சேர்த்து வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமானதாக இருக்கும். பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு, ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பார்த்தீங்களா மாவு. இதுதான் பதம், தொட்டால் நம்மளுக்கு வந்து ஒட்டாது கையில். இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து அங்கே பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அங்கே கையில் வந்து பிடிச்சிக்கலாம். அழகாக அந்த விரலில் வந்து அங்கே ஷேப் கொடுத்துட்டோன்னா வந்து அழகாக இருக்கும். பாருங்கள் பிடி கொழுக்கட்டை நம்மளுக்கு வந்து பிடிச்சி வச்சாச்சு. எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து அங்கே வேக வச்சிட்டோம் இல்லையா மாவை பாதி, அதனால் அங்கே வறுத்து சேர்த்ததுனால எல்லாத்தையுமே நான் வந்து பிடிச்சி வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு அடுத்ததாக இதை வந்து அங்கே இட்லி பாத்திரத்தில் வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சா போதுங்க. பத்து நிமிஷம் கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே வந்து வைக்க வேண்டாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நல்லா வந்து வாசனையாக இருக்குது. திறக்கும் போதே பார்த்திங்கன்னா
அங்கே வந்து சாஃப்டாக இருந்தது, வந்து ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு அப்படின்றதுக்கான அர்த்தம். தொட்டு பார்க்கும் போதே வந்து சாஃப்டாக இருக்கும். ஆறினதுக்கப்புறமா நான் வந்து எடுத்து வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப வந்து சிம்பிளாக பண்ணிடலாங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து முந்திரி நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துருக்கிறதுனால வந்து அங்கே வந்து சத்தாகவே இருக்கும். ரொம்ப வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக தான் நம்ம வந்து மாவு வந்து அங்கே வறுத்துட்டு சேர்க்கணும் அப்படின்றது. அவ்வளோதாங்க, ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அங்கே இனிப்பு பிடி கொழுக்கட்டை வந்து அங்கே செஞ்சிட்டோம். நீங்களும் கட்டாயம் இதை வந்து இங்கே விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து மணி கொழுக்கட்டைங்க. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும், மணி மணியாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து ஒரு 1.5 கப் போல் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 1 கப் மாவு எடுக்க போகிறேன், அதனால் வந்து 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுலேயே வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து அங்கே எண்ணெய் விட்டுருக்கேங்க, அதில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஸ்பூன் போல். தண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து அங்கே கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து சிம் பண்ணிவிட்டு வந்து 1 கப் வந்து பச்சரிசி மாவு நம்ம வந்து அங்கே சேர்த்துக்கலாம். கடை அரிசியிலே நீங்கள் பண்ணலாம், நல்லா வரும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க, சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கலந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சுருண்டு வரணும், அப்படியே பந்து மாதிரி எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடும். அது வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சு பண்ணிக்கிட்டோம்னா நல்லா வந்து வெந்துடும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையும் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும்ங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுக்கு கையில் வந்து ஒட்டலை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்புறம் கொஞ்சம் வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி நல்லா வந்து அங்கே உருட்டி வச்சுட்டு குட்டியான ஒரு சைஸ் எடுத்துக்கலாம். அது நல்லா வந்து வந்து நீங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. இதை விட பெருசாக போட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காது, சாப்பிடும் போது பெருசாக தெரியும். உள்ளவும் நம்மளுக்கு வந்து மசாலா வந்து அங்கே இறங்கணும் இல்லையா, அதனால் வந்து அங்கே இந்த ஷேப்லேயே வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். இது வந்து மணி மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து மணி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வந்துச்சு. நல்லா இந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையுமே வந்து அங்கே உருட்டி வச்சுக்கினேன். எல்லாத்தையும் வந்து ஒரே சைஸாக வந்து ஊட்டி வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததான் வந்து அங்கே இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வந்து கொதிச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் வந்து நம்ம வந்து இதை வந்து வேக வச்சுக்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வந்து அங்கே வேக விடுங்க, கரெக்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் வந்து அந்த தட்டில் வந்து அங்கே எண்ணெய் தடவிக்கோங்க, 10 நிமிஷம் வந்து அங்கே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். கரெக்டாக இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, வெந்துட்டுருக்கோம் நம்மளுக்கு நல்லாவே. அவ்வளோதான் வந்து அங்கே வெந்துடுச்சு, நல்லா வந்து ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். கலரும் கொஞ்சம் வந்து லைட்டாக மாறி இருக்கும், அதுதான் நம்ம வந்து அங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வச்சு ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது. ஆறினதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து வந்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்ததான் நம்ம இதிலேருந்து வந்து எடுத்துடலாம். ரொம்ப வந்து சாஃப்டாக பந்து மாதிரி இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வந்து ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து கொதிக்க கொதிக்க இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வந்து ஆற வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பார்த்திங்கன்னா வந்து கடுகு சேர்த்து வந்து தாளிச்சுக்கிறேன். கடுகு வந்து அங்கே பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா வந்து செவந்ததுக்கப்புறமா வந்து காரத்துக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து பிச்சு சேர்த்துக்கிறேன். அது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து காரத்துக்காக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நான் வந்து அங்கே மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அங்கே சிம்மில் வச்சுட்டு சேருங்க, அப்படி இல்லைன்னா வந்து கரிஞ்சு போயிடும், தீஞ்சு போயிடுச்சுன்னா வந்து நல்லா இருக்காது. அதுக்கு அடுத்து தான் நான் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து கொழுக்கட்டையில் வந்து சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து அங்கே வேக வச்சு எடுத்துருக்க கொழுக்கட்டைகளை இதில் வந்து அங்கே சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம வந்து அங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்பவே வந்து அங்கே சூப்பராக நம்மளுக்கு வந்து மணி கொழுக்கட்டை வந்து அங்கே ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிடும் போது சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டில். பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து அங்கே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து குட்டி குட்டி அழகாக இருக்கிறதுனால பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா. அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து பூரணம் கொழுக்கட்டை. அது பார்த்திங்கன்னா வந்து வேர்க்கடலையும் எள்ளும் வச்சு நான் பண்ண போகிறேன். 1.5 கப் போல் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதை நல்லா வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப வந்து கலர் மாறாமல் வந்து கரெக்டாக வந்து வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து 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 செவக்க வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அங்கே வறுபட்டதும் நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 கப் போல் வந்து கருப்பு எள் சேர்த்துக்கிறேன். எப்பவும் வந்து அங்கே வேர்க்கடலையில் வந்து பாதி அளவு நீங்கள் வந்து அங்கே எள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் வந்து அங்கே எள் சேர்த்துருக்கேன். எள் இந்த மாதிரி வந்து அங்கே பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அடுத்ததாக வந்து கொழுக்கட்டை மாவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சிடலாங்க. பூரணம் கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு 1.5 கப்பு போல் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் நான் இன்றைக்கி வந்து அங்கே மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து சிம்மில் வச்சுருவோங்க. அதில் ஒரு ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். இப்போ வந்து அங்கே சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து 1 கப் பச்சரிசி மாவு வந்து அங்கே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, சிம்மில் வச்சுருங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரும் மாவு. பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து பார்க்கும்போது வந்து தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது சட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து இழுத்துரும். நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வந்துடும் மாவு. இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து பந்து மாதிரி அப்படியே வந்து அங்கே உருட்டிக்கிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து அங்கே விரிசலே விடாதுங்க. ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். கையில் வந்து தொட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது. அதுதான் வந்து கரெக்டான பதம். இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து பூர்ணம் வந்து நம்ம இப்போ வந்து அங்கே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையிலேருந்து நான் வந்து தோலை எடுத்துட்டேன். எள்ளும் வந்து அங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொரை கொரன்னு வந்து அரைச்சி எடுத்துட்டு வரப்போகிறேன். ரெண்டு வாட்டி வந்து பல்ஸ் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கொரை கொரன்னு வந்து அங்கே அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் போல் வந்து அங்கே வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் 1/4 கப் வந்து அங்கே சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வந்து ஒரே ஒரு சுற்று சுற்றுறா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். குறை குறைப்பாக தான் இருக்கும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக பண்ணிட்டிங்கன்னா கொழுக்கட்டை வந்து சாப்பிடும் போது வந்து நல்லா இருக்காது. அடுத்ததான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு நல்லா வந்து ஆறிடுச்சு, கை பொறுக்கிற சூடில் இருக்குது. இது நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அச்சில் தாங்க பண்ண போகிறேன். நான் இதுக்குள்ளே வந்து அங்கே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். தேவையான சைஸ் அளவு வந்து உருண்டை எடுத்து இதுக்குள்ளே வந்து நம்ம வச்சு அங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து டைட்டாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட வந்து கேப் இல்லாத மாதிரி பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அங்கே எடுக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து அங்கே விரிசல் இல்லாமல் இருக்கும். மெல்லிசாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து தனிமனாக இருந்தால் வந்து கொழுக்கட்டை மாவு வந்து கம்மியாக இருக்கும், வெளியே இருக்கிற மாவு வந்து அதிகமாக இருக்கும், பூரணம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அங்கே பண்ணோதான் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரணத்தை வந்து அங்கே வச்சுக்கலாம். பூரணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அங்கே சாப்பிட்ற போது வந்து நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நிறைய வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து அங்கே மேலே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மேலே வந்து சீல் பண்ணிவிடுங்க. ரவுண்டாக ஃப்ளாட்டாக இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக ஆகிடும். உங்கள் சைட்லலாம் வந்து அங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து எடுத்து வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து அங்கே சீல் ஆகிருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்குமே வந்து அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா. அந்த கொழுக்கட்டை அச்சில் பண்ணவே ரொம்ப வந்து அழகாக இருக்குது. பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்து அங்கே சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா. நல்லா வந்து மெல்லிசாக பண்ணிக்கோங்க, மாவு நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி. எல்லாமே நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அங்கே இட்லி பானையில் வச்சு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடணும். நம்மளுக்கு சூப்பரான வந்து பூரண கொழுக்கட்டை வந்து அங்கே ரெடி ஆகிடுங்க. பத்து நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வந்து ஷைனிங்காக ஆகிடுச்சு. சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குங்க. கொஞ்சம் கூட வந்து விரிசலே வந்து விடாமல் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே வந்து சாஃப்டான சூப்பரான நம்மளுக்கு பூரணம் கொழுக்கட்டை வந்து அங்கே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த மாதிரி வந்து பூரணம் வச்சு வந்து செஞ்சு பாருங்கள். விநாயகருக்கு வந்து எள்ளும் வேர்க்கடலையும் ரொம்ப வந்து ஸ்பெஷலுங்க. அதுக்காக தான் நம்ம வந்து எள்ளும் வேர்க்கடலையும் வச்சு பூரணம் பண்ணுறோம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காரப்பிடி கொழுக்கட்டைங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து 1 கப் போல் நான் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவு, அதாச்சும் வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம் நல்லா. இதை பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பார்த்திங்கன்னா வந்து கடுகு சேர்த்து வந்து தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன். வாசனையாக இருக்கும். அது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு,
ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு, இது ரெண்டுமே வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து செவந்து வரணும். செவந்து வந்தால் தான் கொழுக்கட்டை வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், நல்லா வந்து அந்த கிறிஸ்பியாக இருக்கும். கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன். கிள்ளி சேர்க்கும் போது நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா வந்து அங்கே இறங்குங்க. அது கூடவே கொஞ்சமாக வந்து அங்கே பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சதை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி மாவு, அதில் வந்து அங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுடலாங்க முதல்ல. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி நான் வந்து அங்கே கொதிக்க வச்சு வச்சுருக்கேன், அது இதில் வந்து சேர்த்து வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து அங்கே சூடு பண்ண தண்ணி தான் வந்து சேர்க்கணும், பச்சை தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம இதில் வந்து சேர்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவு வந்து தண்ணி பிடிக்கும் அப்படின்றது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அந்த 1.5 டம்ளர் அந்த 1.5 கப் அளவுக்கு எனக்கு வந்து பிடிச்சது. கொஞ்சம் வந்து ஆறினதுக்கப்புறமா வந்து அந்த அதாச்சும் வந்து கை பொறுக்கிற அந்த சூட்டுக்கு வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒன்று சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க, சப்பாத்தி மாவு மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து சாஃப்டாக வந்து நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுட்டோம். அதுக்கு அடுத்தது கையில் கொஞ்சமாக வந்து அங்கே எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா நம்ம வந்து கொழுக்கட்டை ஷேப்பில் வந்து பிடிச்சிக்கலாம். அந்த பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டை ஷேப்பில் வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. எல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் இது வந்து அங்கே இட்லி பாத்திரத்தில் வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வெந்துடும். நல்லா பூ போல் வந்து சாஃப்டான பிடி கொழுக்கட்டை நம்மளுக்கு வந்து அங்கே கிடச்சிரும். 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, வெந்துடுச்சு. அங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா வந்து அங்கே ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா. எடுத்து நான் உங்களுக்கு வந்து அங்கே காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்காக நம்ம வந்து அந்த சுடு தண்ணி ஊற்றி வந்து பிசையிறது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அங்கே கொதிக்க வச்ச தண்ணி. ஒன்று நான் வந்து அங்கே உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ரொம்ப வந்து சிம்பிளான கொழுக்கட்டைங்க இது வந்து. டேஸ்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சாஃப்டான கொழுக்கட்டையை வந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அங்கே இலை கொழுக்கட்டை. இது வந்து அங்கே இலை அடைன்னு சொல்லுவாங்க, இலை அடைன்னு. ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம முதல்ல வந்து பூரணம் வந்து அங்கே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து அங்கே நெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1 கப் போல் தேங்காய் வந்து அங்கே துருவி அதை வந்து சேர்த்துட்டு ஒரு அங்கே 2-3 நிமிஷம் அதை வந்து வறுத்துக்கலாம் மிதமான ஃப்ளேமில். இந்த மாதிரி வந்து அங்கே வறுப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 கப் வெல்லத்தை வந்து தண்ணி விட்டு கரைச்சி வந்து அங்கே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து நீங்கள் அதை வந்து அங்கே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வந்து அங்கே சுருண்டு வரணும், அது வரைக்கும் வந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும், நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் இது வந்து ஆறினதுக்கப்புறம் வந்து அங்கே கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் இதுக்கு வந்து கொழுக்கட்டை மாவு நான் ஆல்ரெடி வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். போன கொழுக்கட்டை பண்ணும் போதே நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நான் இதில் வந்து காமிக்கல. இது மாதிரி வந்து வாழை இலையை வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும் நம்ம இதில் வந்து வேக வச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா. வாழை இலையில் வந்து சாப்பிட்றதே ரொம்ப நல்லது. அதை விட இந்த மாதிரி நம்ம வந்து அங்கே வேக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப வந்து அங்கே சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதில் வந்து அங்கே எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மெல்லிசாக நீங்கள் வந்து அங்கே தட்டிக்கோங்க மாவை. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் வெள்ளம் போனத்தை வந்து வச்சுக்கலாம். முதல்ல எவ்வளோ வந்து அங்கே தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. அப்படியே இதை வந்து அங்கே மூடிக்கோங்க பாதியாக வந்து மடிச்சுட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து கார்னர்லலாம் வந்து அங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வேணும்னா நீங்கள் வந்து இலையை வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மூடி வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து ஒட்டிக்கும் மாவு, பச்சரிசி மாவு அப்படின்றதுனால இது அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். இதை நம்ம அப்படியே வந்து அங்கே வேக வைக்க போகிறோம். ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப வந்து அங்கே நல்லதுங்க. இன்னொன்று நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து இலையில் தட்டி கொழுக்கட்டை செஞ்சு அதிலே வந்து வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சத்து வந்து அதிகமாக இருக்குங்க. வாழை இலையில் இருக்கிற சத்தில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதிலே நம்ம வந்து ஆவியில் வந்து வேக வச்சு வந்து சாப்பிடும் போது அதில் நீங்கள் வந்து எந்த பூரணம் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு வந்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நல்லா வந்து சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணிவிட்டு வந்து இலையை எடுத்து பார்த்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மடித்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதில் வந்து தட்டுறது வந்து ரொம்ப சிம்பிளுங்க, கஷ்டமே இருக்காது, விரிசலும் வராது நம்மளுக்கு. மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி வந்து மடித்து வச்சு அங்கே இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து அங்கே வேக வச்சு எடுக்க போகிறேன். 10 நிமிஷமே வந்து போதும், அங்கே எல்லா கொழுக்கட்டைக்கும் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெந்துடுச்சு, அங்கே டைம் ஆகிடுச்சு, நான் வந்து எடுத்துடுறேன் பாருங்கள். வாழை இலையிலே வந்து வேக வைக்கவே அதோடய கலரே வந்து மாறி இருக்குது, அதில் இருக்க சத்தெல்லாம் வந்து அங்கே நம்மளுக்கு அந்த கொழுக்கட்டையில் வந்து அங்கே இறங்கியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா வந்து சத்தானதும் கூட வாசனையாக இருக்கும். அந்த வாழை இலையோட ஃப்ளேவர்லாம் வச்சு நான் வந்து எடுத்து வந்து காமிக்கிறேன் பாருங்கள். வாழை இலையில் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்குங்க கொழுக்கட்டை. வாழை இலையோட அந்த வாசனையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கொழுக்கட்டையில் வந்து இறங்கி வந்திருக்கும் பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது, நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது, ரொம்ப வந்து அங்கே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் செய்யணும்னு இல்லை, நம்ம வந்து ஈவினிங் டைமில் கூட வந்து அங்கே ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. குட்டி பசங்களுக்கெலாம் வந்து அங்கே செஞ்சு கொடுங்க, ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வந்து அஞ்சு வகையான கொழுக்கட்டை வந்து பார்த்துருப்பீங்க, அஞ்சுமே வந்து வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அங்கே சிம்பிள் தான், கஷ்டமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களுக்கு வந்து அங்கே எது பிடிக்குதோ அதை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் தலைவாழை தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.